அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மேகநாதன். நாங்கள் வந்து வா தமிழ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் நேற்று ஒரு காணொலி போட்டிருந்தோம். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அப்படின்ற தலைப்பில். அதுக்கு அந்த யூடியூப் சேனலில் வந்த கமெண்டை பற்றி அதுக்கான பதில்களை கூறதுக்காக இந்த ரெண்டாவது காணொலியை நாங்கள் போடுறோம். உங்களுக்கு இந்த மாதிரி காணொலிகளில் வர்ற சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நாங்கள் அதுக்கு பதில் சொல்கிறோம். அதில் என்னென்ன கேள்விகள்னா, முதல்ல தமிழன் இந்துவாக மட்டும்தான் இருந்தானா அப்படின்னு முதல் கேள்வி. தமிழர்கள் இந்துவாக மட்டும்தான் இருந்தானா என்பதில், தமிழன் இன்று வரை இந்துவாக இல்லை என்பதுதான் இதில் வந்து நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டியது. தமிழர்கள் சமயம் சார்ந்தவர்கள், அவர்கள் மதம் சார்ந்தவர்கள் அல்ல அப்படின்றது முக்கியமானது. ரெண்டாவது, இந்து மதம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த இந்து மதம் பார்த்திங்கன்னா ஆதி காலம் தொட்டு இங்கே இந்து மதம் இருந்தது இல்லை. இந்து மதம் என்பது ஆங்கிலேயர்கள் வருகைக்கு பின்பாக உருவாக்கப்பட்டது தான் அந்த இந்து அப்படின்ற சொல். அந்த சொல்லை தான் அதுக்கப்புறம் வந்தவங்க அதை எடுத்துக்கிறாங்க. இந்து மதத்தின் முக்கியமான இரண்டு கடவுள்கள் பார்த்திங்கன்னா சிவனும் பெருமாளும் விஷ்ணுவும் சொல்லுவாங்க. உலகத்திலே இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலே இப்படி மூணாக பிரிச்சுக்கிட்டாலும் 108 திவ்ய தேசங்களில் 90% தமிழ்நாட்டில் இருக்குது. 274 திவ்ய தேசங்களில் 90% தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ பார்த்துங்க, இவங்க சொல்கிற இந்து மதத்தில் இருக்கிற பிரதான இரண்டு கடவுள்களின் அனைத்து பிரதான கோயில்களும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்து மதம்னு ஒன்று இங்கே கிடையாது, அது கட்டமைக்கப்பட்டது. இந்தியா அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த இந்தியாவில் இந்து மதம்னு இவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா, இது வந்து இந்தியா இருக்கும் வரை இது வந்து இந்தியா இந்து மதம்னு சொல்லுவாங்க. ஒரு கால இந்தியா என்ற நாடு தனித்தனியாக பிரியும் பட்சத்தில் இந்த இந்து மதத்தில் சொல்லப்படுகிற கதைகள், இதிகாசங்கள், வரலாறுகள், புராணங்கள் அனைத்தும் தமிழரிடம் தான் ஒப்படைக்க வேண்டியிருக்கும். ஏன்னா இரண்டு கடவுளுக்குமான வரலாறு தமிழகத்திலிருந்து தான் துவங்குது. அப்படி பார்த்திங்கன்னா இந்தியா என்பது தமிழகத்தை மையமாக வைத்து தான் இருக்குது. நீங்கள் இந்தியாவின் வரலாறு அப்படின்னு இவங்க கடல் வரலாறு, கப்பல் வரலாறு, உலக வரலாறு, இந்திய வரலாறுன்னு பேசுவாங்க. அந்த எல்லா வரலாறும் தென்னகத்தை, தமிழ்நாட்டை, குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து தான் இந்த வரலாறு எல்லாமே பேசப்பட்டிருக்கும். கிரேக்கத்திற்கு வணிகம் செய்தார்கள்னால் அது இந்தியர்கள் கிடையாது, அது தமிழர்கள். இந்த மாதிரி தமிழர்களுக்கென்று தனித்த வரலாறு உண்டு. இந்தியா என்ற வரலாறு ஒன்று கிடையாது. இவங்க இந்தியான்னு உருவாக்கின பொழுது தான் இந்தியான்ற வரலாறு இருக்குது. அப்போ தமிழர்கள் எப்போதும் இந்துக்கள் இல்லை. இந்துக்கள் என்று ஒருத்தர் இங்கே யாருமே கிடையாது. ஏன்னா இந்துக்கள்ன்றது பல புராண இதிகாச கட்டுக்கதை மீது கட்டப்பட்டது. அதுதான் இந்து இந்தியான்றது. இந்துன்ற சொல் ஆங்கிலேயர்கள் உருவாக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி வந்து இது வரலாறு கிடையாது. அதிகபட்சம் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்துன்ற சொல்லே இங்கே கிடையாது. அதனால் இந்துக்கள் கிடையாது. தமிழர்கள் எப்போதும் தமிழர்கள் தான். தமிழர்கள் எப்போதும் சமயம் சார்ந்தவர்கள் தானே தவிர மதம் சார்ந்தவர்கள் அல்ல. ரெண்டாவது, முகலாயர்கள் படையெடுப்பால் உயிருக்கு ஆபத்துக்கு பயந்து மதம் மாறினார்கள் அப்படின்னு ஒரு ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. முகலாயர்கள் படையெடுப்பால் உயிருக்கு பயந்து மதம் மாறியவர்கள் வட இந்தியர்கள், தென்னிந்தியர்கள் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் எப்போ வந்து முகலாயர்கள் படையெடுப்பு நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, விஜயநகர பேரரசு அதாவது மதுரையின் கடைசி மன்னர் வந்து அண்ணன் தம்பி சண்டையில் தனக்கு உதவியாக தான் மாலிக் கப்பூரை போய் கூப்பிட்டுக்கிட்டு வராத தவிர அதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே இஸ்லாமியர் படையெடுப்பு தமிழ்நாட்டை நோக்கி வந்ததில்லை. அதை கூட இவங்க போய் கூப்பிட்டு வந்த பிறகு தான் வராங்க, அதுக்கப்புறம் தான் அவன் எடுக்கிறான். இது வந்து குறைஞ்சது பார்த்திங்கன்னா 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இஸ்லாமியர்கள் தமிழர்கள் பகுதிக்குள்ளே நுழைறாங்களே தவிர அதுக்கு முன்னாடி இஸ்லாமியர் தமிழர் பகுதிக்குள்ளே நுழையவே முடியல. ஆனால் இந்தியாவின் முதல் மசூதி அப்படின்னு சொல்கிறது கேரளாவில் இருக்குது. அது வந்து சேரநாடா தமிழர்களோட மொழியாக இருந்து தமிழர்கள் பகுதியாக இருக்கும்போது ஒரு அரபி வணிகனும் அரபி பயணி இங்கே வராரு. அவர்கிட்ட வந்து அந்த மன்னர் பழக்கப்பட்டு அந்த மதத்தின் ஈர்க்கப்பட்டு இந்தியாவின் முதல் மசூதி கோழிக்கோடில் கட்டப்படுது. இந்த மசூதியோட சிறப்பும் இந்த மசூதியோட பாதகம் ரெண்டுமே இருக்குது. இந்த மசூதியோட சிறப்பு என்னென்னா, அதன் மூலயமா தான் தென்னிந்தியா முழுக்க வந்து இஸ்லாம் மதம் பரவுதே தவிர, கத்தி முனையிலோ இல்லை பொருளாதாரத்துக்கு ஆசைப்பட்டோ தமிழர்கள் இஸ்லாமத்துக்கு மாறலன்றதான் இதில் முக்கியமான விஷயம். ரெண்டாவது, ஆங்கிலேயர்கள் இந்தியாவை பிடித்தார்கள், இந்தியாவுக்கு வழி கண்டுபிடித்தார்கள் அப்படின்னு ஒரு வரலாறு சொல்லுவாங்க. ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வழியை கண்டுபிடிக்கல, அவங்க இந்தியாவுக்கு வரவும் இல்லை. இந்த நான் சொன்ன இந்த இஸ்லாமிய ரூட்டுன்னு சொல்கிறேன் பாரு, வணிக பாதை, அந்த அரபியிலிருந்து இந்த மசூதிக்கு வர்ற அந்த வணிக பாதையை ஒரு தமிழ் பயணி, அதாவது பயணியில் படகோட்டி தான் அந்த ஆங்கிலேயர்களுக்கு காமிச்சு இட்டு வந்து விடுறான். அதனால தான் இவங்க இந்தியாவை தேடி வெஸ்ட் இண்டீஸுக்கு போகிறாங்க, அமெரிக்காவுக்கு போகிறாங்க. ஆனால் இந்தியாவுக்கு வராத காரணம் அவங்களுக்கு இந்த வழி தெரியல. அந்த இஸ்லாமிக் ரூட்டு, அந்த ரூட்டு வழியாக தான் முதல் முதல்ல ஆங்கிலேயர்கள் இங்கே வராங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து படிப்படியாக அவங்க அதிகாரத்தை செலுத்துகிறாங்கன்றது. அப்புறம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும்
இஸ்லாம் பேர்கள் படையெடுத்து இங்க மதம் மாறல இந்த மக்களே அந்த மதத்தின் மீது பற்று கொண்டு தான் மாறுகிறார் தவிர வட இந்தியர்களை போல் பயந்து மாறியவர்கள் கிடையாது தமிழர்கள் மூன்றாவது பிரிட்டிஷ் ஆட்சியில் காசுக்காக கிறிஸ்துவ மதத்துக்கு மாறினார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து 10% மட்டும்தான் பணத்துக்காக மாறினாங்களே தவிர 90% தமிழர்கள் பணத்துக்காக இஸ்லாம் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறலை இந்த விஜயநகர பேரரசு நாயக்கர் ஆட்சி இந்த கடந்த ஒரு 400 ஆண்டுகளாக தமிழர்களை அவர்கள் ஆட்சி அதிகாரம் செய்யும்போது ஏற்கனவே தமிழர்கள் தொழில் ரீதியான சாதிகளாக இருக்கும்போது அந்த தொழில் ரீதியான சாதிகளை கட்டு போட்டு வச்சு அதை வந்து சாதிகளை இறுக்கம் செய்ய வைத்து ஏற்றத்தாழ்வுகளை விஜயநகர பேரரசு ஏற்படுத்தியது இந்த ஏற்றத்தாழ்வில் அந்த மக்களை துன்புறுத்தியதன் காரணமாக இந்து மதம் இவங்க சொல்கிற இந்த சாதி கட்டமைப்பு அது வந்து விஜயநகர பேரரசில் ஏற்படுத்தி தமிழர்கள் மீதான ஒரு மிகப்பெரிய போர் அந்த போர்லேருந்து விடுபடுவதற்காக தான் கிறிஸ்துவ மதத்துக்கு தமிழர்கள் மாறினார்களே தவிர பணத்துக்காகவோ பயந்தோ கிறிஸ்துவ மதத்துக்கு தமிழர்கள் மாறவே இல்லை அப்படின்றதான் நம்ம குறிப்பாக சொல்கிறது உயிருக்கு பயந்து காசுக்கு மதம் மாறியவனை கோழைகளை எப்படி தமிழ் என்று சொல்லலாம் அப்படின்றாங்க எப்பயுமே தமிழன் உயிருக்கு பயந்தோ காசுக்கு பயந்தோ எந்த வேலையும் செய்ய மாட்டான் அப்படின்றது இந்திய ஒன்றிய அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்கிறது ஒரே காரணம் இந்தி மொழி எதிர்ப்பு இவர்கள் 3300 பேரை நாங்கள் கொன்று இந்து மொழி எதிர்ப்பு வந்து அவங்க கையாளுறாங்க ஆனால் உண்மையில் பார்த்திங்கன்னா இந்திய இராணுவம் தமிழகத்தில் பூந்து 35,000 பேருக்கு மேலே கொன்று அப்படி இருந்தும் அவளை வெற்றி பெற முடியாமல் தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் இங்கு நேரு ஒற்றுக்கொண்டு கைவிட்டாரே தவிர அவர்கள் எங்களை வெல்லவில்லை எப்பயுமே தமிழர்கள் உயிருக்கு பயந்தவர்கள் இல்லை என்பது ஈழப்போர் மூலயமாக நீங்கள் அறியலாம் ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் மூலயமாகவும் இந்த கேள்வியை கேட்டவர் அறிய முடியும் அதுக்கு அடுத்தது வந்து நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் யூ ஷோல்டு தெம் இந்தியன் அதாவது தென்னிந்தியன் வட இந்தியன்லாம் கிடையாது நம்ம எல்லாம் இந்தியன்னு சொல்கிறாங்க நல்லா பாருங்கள் இந்தியான்ற ஒரு நாடு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே கிடையாது இந்திய அரசியலமைப்பு சட்டமே இந்திய ஒன்றியம் தான் சொல்லுதே தவிர இந்தியா இஸ் கண்ட்ரின்னு சொல்லவே இல்லை அதனால் இவங்க அதை முதல்ல குறிப்பாக பார்க்கணும் இந்தியா என்பது ஒரு நாடு அல்ல பல நாடுகளை ஒன்றிணைத்த ஒன்றியம் அதுதான் இந்தியாவை தவிர தமிழ்நாடு வேறு ஆந்திரா வேறு கர்நாடகம் வேறு இதை நான் ஒரு சின்ன வரியில் சொல்கிறேன் தமிழ்நாடு அதை இங்கிலீஷில் எழுதுனா எப்படி எழுதணும் தமிழ் கண்ட்ரின்னு எழுதணும் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாடுன்னு எழுதுகிறாங்க இதுலேயே இந்த நாடு கண்ட்ரி என்ற எழுதுறது மூலமாக அவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படுது ஐயோ இதை கண்ட்ரின்னு சொல்லிட்டு அவன் தனியாக கேட்டப்படுறான் தான் தமிழ்நாடை தமிழ்நாடுன்னு எழுதுறான் போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையம் தானே எழுதுகிறான் அப்போ தமிழ்நாடுன்றதை தமிழ் கண்ட்ரின்னு தானே எழுதியிருக்கணும் அப்போ தமிழ்நாடு என்பது தனி நாடு இந்திய ஒன்றியத்தில் அது கட்டுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது அதனால் இப்போ வந்து இவங்க வந்து நாம் இந்தியர்கள்னு சொல்கிறாங்களே தவிர இந்தியர்கள்னு இங்கே யாரும் கிடையாது தமிழன் மலையாளி கன்னடன் ஒடிசன் காஷ்மீரி பஞ்சாபி பீகாரி அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்டுடைய மக்களாக தான் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்றதை நம்ம இந்த கேள்வியின் மூலம் நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கிறோம் அதுக்கப்புறம் வாட் இஸ் நவ் அபவுட் அமெரிக்கா எனி அதர் கண்ட்ரி அமெரிக்கா இஸ் அரவுண்ட் 30 states nobody ஃபைட் லைக் வி யூ டூ அப்படின்னு போட்டிருக்காரு அமெரிக்கா 30 நம்மளை போகிற 30 மாநிலங்களை உடையது அவங்களுக்குள்ள வந்து சண்டை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இவருக்கு வந்து தெரிஞ்சு தான் சொல்லியிருப்பார் தெரியாமல் சொல்லியிருக்க வாய்ப்பில்லை அமெரிக்காவில் ஒரு மாநிலத்தின் சட்டம் மறு மாநிலத்துக்கு செல்லுபடி ஆகாது ஆனால் இங்கே அப்படி கிடையாது ஒன்றுபட்ட இந்தியான்னு சொல்லி இவங்க எல்லாத்தையும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டுக்குள் அதிகாரத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த மாதிரி அமெரிக்காவில் செய்ய முடியாது அதை விட குறிப்பாக அமெரிக்கா என்பது பூர்வகுடி மக்களுக்கான அரசோ நாடோ கிடையாது பெரும்பான்மை பூர்வகுடி மக்களை கொன்று இங்கிலாண்டிலிருந்து வந்தேறிய ஆங்கிலேயர்களால் இன்று நிர்வகிக்கப்படுகிற நாடு தான் அமெரிக்காவை தவிர பூர்வகுடி மக்களுக்கான நாடு கிடையாது ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்திய ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மக்களும் பூர்வகுடி மக்கள் நாகாலாந்துகளுக்கு சிக்கிமர்களுக்கு தமிழ்நாடு தமிழர்களுக்கு அப்போ இது ஒவ்வொரு நாடுகளான தொகுப்பு ஆனால் அமெரிக்கா என்பது வேற்று இனத்தார் வந்து ஆக்கிரமித்த ஒரு நிலப்பகுதி அமெரிக்கனுக்கு என்று சொல்வதே தவறு ஏன்னா அமெரிக்கனா அங்கே ஒரு வந்தேறி என்பதனால் இந்த அமெரிக்க வரலாறு இந்திய ஒன்றியத்துக்கும் இந்த இது வந்து பொருந்தாதுன்றதை நம்ம இது மூலமாக சொல்லிக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து தமிழன் என்பது பெருமிதம் கொள்வோம் நம்ம போட்டதுக்கு அவங்க பதில் போட்டிருக்காங்க ஃபர் திஸ் யூ டெல் அபவுட் எனி கிரேட் கிங் ஒரிஜினல் அக்மார்க் தமிழன் நாட் அபவுட் திஸ் சோகால் திராவிட கட்சி பொலிட்டிக்கல் தமிழர்ஸ் யாரும் ஒரிஜினல் தமிழன் கிடையாது இந்த வீடியோவுக்கான அரசியல் திராவிட அரசியலிருந்து எடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது நாம்
தமிழர்கள் திராவிடத்தை எதிர்ப்பவர்கள் எப்படி நமக்கு ஆரியம் என்பது எதிரானதோ அதே போல திராவிடம் என்பதும் தமிழர்களுக்கு எதிரானது தான் அதையும் நம்ம குறிப்பாக சொல்லணும் வட இந்தியா வந்து பெருமாண்மையாக வட இந்தியா வந்து பொருளாதார ரீதியாக பலகீனமாக இருக்குது ஆனால் தென்னிந்தியாவும் தமிழ்நாடும் பொருளாதாரத்தில் வலுவாக இருப்பதற்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா யார் தன்னுடைய தாய்மொழியில் ஆட்சியும் அதிகாரத்தையும் மொழியும் வைத்திருக்கிறார்களோ அவங்கள் வலுவாக இருப்பாங்க உத்தரப்பிரதேச சோத்துக்கு இல்லாமல் அலையிறதுக்கு காரணம் அவர்கள் சொந்த மொழியை விட்டு வந்தேறி அடிமை இந்திய மொழியை ஏற்றுக்கொண்டமையால் தான் இன்றைக்கி அவங்க சோத்துக்கு இல்லாமல் நடுத்தருவில் அகதிமர் அலையிறானே தவிர இப்போ சொந்த மொழியை பேசுகிற சொந்த மண்ணில் வாழ்கிற எந்த பூர்வகுடிகளுக்கும் பொருளாதார சிக்கல் ஏற்பட்டது இல்லை எனவே இதில் ஒரிஜினல் தமிழன் இல்லையா என்ற கேள்வி கிடையாது தமிழர்கள் தாய்மொழி தந்தமொழி தமிழாக கொண்டவர்கள் சொந்த தமிழர்கள் தான் அயலவர்கள்ன்றது மொழியால் மாறுபட்டவர்கள் அயலவர்கள்ன்றது தான் நம்மளை குறிப்பிட்டிருக்கோம் திராவிடம் என்பது தமிழர்களுக்கு எதிரானது திராவிட கட்சியால் தான் தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சது தமிழ்நாடு வீழ்ச்சி அடைந்ததுன்னு அவங்க ரெண்டு பேரும் சொல்லிக்கிறாங்க தமிழர்களுக்கு என்று ஒரு மரபு இருக்கிறது தமிழர்களுக்கு என்று ஒரு பொருளாதார வலு இருக்குது தமிழர்களுக்கு என்று ஒரு அறிவார்ந்த சிந்தனை இருக்கிறது அந்த சிந்தனையின் மூலயமாக தான் தமிழர்கள் இந்த பொருளாதார நிலையையும் இந்த வளர்ச்சியையும் அடைந்திருக்கிறார்களே ஒழிய திராவிடம் நமக்கு செய்யவில்லை இந்தியம் நம்மை ஏமாற்றிருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு உங்களின் அனைத்து கேள்விகளையும் அல்லது உங்களுக்கு தோன்றுகிற பொருளாதார அரசியல் கேள்விகளை என்னுடைய முகநூல் மேகநாதன் முனுசாமி என்ற ஒரு முகநூலுக்கோ அல்லது தமிழர் வணிகர்களம் என்ற பேஜிலையோ அல்லது வா தமிழா எனும் யூடியூப் சேனலிலோ உங்கள் கேள்விகளை நீங்கள் தொடுக்கும் பட்சத்தில் நான் உங்களுக்கான பதில்கள் அளிக்க தயாராக இருக்கிறேன் நன்றி வணக்கம்